ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுரக்கா பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். சுரக்கா வந்து ரொம்ப எலசாக வாங்கிட்டு தான் ரொம்ப நல்லது. இது பாருங்கள், நம்ம கட் பண்ணி பார்த்தப்பறம் அது வந்து உள்ளெல்லாம் எதுவுமே கொட்டை சீட்ஸ் கொட்டை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் எலசாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும், வாங்குறதுக்கு முன்னாடி டவுட்டாக இருந்ததுன்னா, மேலே நெயில்ஸில் லைட்டாக குத்தி பார்த்தோம்னா பாருங்கள், அப்படி லைட்டாக ஈஸியாக இறங்கும். அப்போ வந்து நம்ம அது எலசாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுவுமே தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே போடலாம். இது எல்லாமே நல்லது தான் உடம்புக்கு. இது வந்து நம்ம வேர்க்கடலை போட்டு செய்ய போகிறோம், அதனால் வந்து ஆயில் கம்மியாக ஊற்றினாலே போதும். அதனால் எண்ணெய் எப்பவும் போல் தான், எப்போ எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சுரக்காவை கட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரமும் வதக்கணும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து இது கோல்டு ஆகும் அப்படிலாம் பயப்படுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மஞ்சள் அப்படி வந்து வந்தால் நீங்கள் மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய பிரச்சனைக்கு இது சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ஈவினிங்கு ஒரு நைட் டின்னருக்கு அந்த மாதிரி கூட, ஏதாவது ஒரு சப்பாத்திக்கு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூட்டாகவும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. ஓகே, பாய்.